அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா TNPSC அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 6/5/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். அனிதா சார் செயற்கைக்கோள், ஏவப்பட்ட இடம் ஹார்வர்ட் ஸ்பேஸ் சென்டர், மெக்சிகோ. இந்த அனிதா சார் செயற்கைக்கோள் எதற்காக ஏவப்பட்டதுன்னா, காற்று மாசு மற்றும் வெப்பமாயுதல் கண்டறிய ஏவப்பட்டது. இந்த அனிதா சார் செயற்கைக்கோளை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியைச் சேர்ந்த +2 மாணவி வில்லட் ஓவியா தயாரித்தது. அனிதா சேட்டலைட் செயற்கைக்கோளை தயாரித்தது திருச்சியைச் சேர்ந்த +2 மாணவி வில்லட் ஓவியா தயாரித்தது. இந்த செயற்கைக்கோள் எதற்காக அனுப்பப்பட்டதுன்னா, காற்று மாசு மற்றும் வெப்பமயமாதலை கண்டறிய அனுப்பப்படுகிறது. உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்திலும் இரண்டாம் இடத்தில் உகாண்டா உள்ளது. இந்த அறிக்கையை ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடமும் உகாண்டா இரண்டாவது இடமும் பிடித்துள்ளது. பயோ எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை தயாரிக்க பஜாஜ் TVS நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. அதாவது, பயோ எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை தயாரிக்க பஜாஜ் TVS நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. இன்சைட் ஆய்வுக்களம், இன்சைட் ஆய்வுக்களத்தை ஏவிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாசா அமைப்பு ஏவியுள்ளது. இது இன்சைட் ஆய்வுக்களம் எதற்காக ஏவியிருக்காங்கன்னா, செவ்வாய் கிரகத்தை ஆராய. இன்சைட் ஆய்வுக்களம் Atlas V ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது May 5. துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் 5 சுற்றுப்பயணமாக கௌதமாலா, பனாமா, பெரு ஆகிய நாடுகளுக்கு May 5 முதல் May 12 சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் 5 சுற்றுப்பயணமாக கௌதமாலா, பனாமா, பெரு ஆகிய நாடுகளுக்கு May 5 முதல் May 12 சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சீனாவைச் சேர்ந்த ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் ஈ கிரிட் என்ற நிறுவனம் ஒரே நேரத்தில் 1370 விமானங்களை பறக்கவிட்டு கின்னஸ் சாதனை செய்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான ஈ கிரேட் நிறுவனம் ஒரே நேரத்தில் 1374 விமானங்களை பறக்கவிட்டு கின்னஸ் சாதனை செய்துள்ளது. 2018 பெண்கள் பாதுகாப்பு ஆண்டாக கடைபிடித்து வருகிறது ரயில்வே வாரியம். 2018 பெண்கள் பாதுகாப்பு ஆண்டாக கடைபிடித்து வருகிறது ரயில்வே வாரியம். 2018 பெண்கள் பாதுகாப்பு ஆண்டாக கடைபிடித்து வருகிறது இந்திய ரயில்வே வாரியம். 2018 பெண்கள் பாதுகாப்பு ஆண்டாக கடைபிடித்து வருகிறது இந்திய ரயில்வே வாரியம். 2019 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின விழா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற உள்ளது. 2019 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின விழா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழா அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் 2 ஒரு முறை மத்திய அரசால் இந்த விழா நடத்தப்படுகிறது. 2019 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின விழா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற உள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டியில் 300 அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் ரோஹித் சர்மா. 2020 கிரிக்கெட் போட்டியில் 300 அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் ரோஹித் சர்மா. 17 ஆசிய கால்பந்து போட்டி எங்கே நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் நடைபெற உள்ளது. 17 ஆசிய கால்பந்து போட்டி 2019 ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் நடைபெற உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்கணும்னா மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.